அட அம்மாண்டா, சக்ஸ மாட்டிக்கிட்டு கார ஓட்டிக்கிட்டு. தம்பி கது தரப்பா. அட எவன்டா கதுவ தட்டுறது? ஏ தம்பி கது தரப்பா. ஐயோ வீட்டு ஓனரு வாடா கேப்பானே, என்ன பண்றது? சரி சமாளிப்போம். கது தொன்னே கால உந்துருண்டித்தான். என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டு 5-6 மாசமா வீட்டு வாடகை கொடுக்கல, மரியாதை வாடகை ஏத்து, இல்ல வீட்டை விட்டு வெளியே போயா? இது வாடகை கொடுக்கலன்னா வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவியா? கொழால ஒழுங்கா தண்ணி வர மாட்டேங்குது, சொந்தக்காரங்க யாரும் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ற, நைட்டு 10 மணியான கேட்டை சாத்திடுற, ஒண்ணுக்கு 2 பொண்ணு வச்சுட்டு 1 பொண்ண கூட கண்ணுல காட்ட மாட்டேங்கிற, உனக்கெல்லாம் நான் ஏன் வாடகை தரணும்? யாருகிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரியும்ல, நாங்க ஒரு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சோம், என்கிட்ட வந்து வாடகை கேக்குறிய? நீ எல்லாம் ஒரு ஓனரு, தூத்துக்குடி மாவட்டத்துல ஒட்ட பட்டி காட்டுல ஊரை வீட்டுல வந்துட்டு இருந்த நீ இன்னைக்கு வாடகை வீட்டுல வந்து ஓனரே திட்டி பேசுறியா? தூத்துக்குடி மாவட்டத்துல பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கிட்டு இருந்த எனக்கும் சரி, வீட்டை கட்டி வாடகை வீட்டு சம்பாதிச்சுன்னு இருக்கிற உனக்கும் சரி, எல்லாருக்கும் காசு தான் பிரச்சனையா இருக்குது. நீ ஓனர், அதனால உன் வீட்டுல ஏசி போட்டதும், நான் ஓனர் இல்ல, அதனால என் வீட்டுல ஏசி போடாததும், அவ்வளவுதான் உனக்கும் எனக்கும் வித்தியாசம். டேய் அது என் வீடுடா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த வீட்டுல யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீடு. டேமிட், இது என்னோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஒன் ஆஃப் த சொந்த வீடுடா. ஏய், உன் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒன் ஆஃப் த சொந்த வீடா இருக்கலாம், இது என் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி வாடகை வீடு. நான் இந்த வீட்டுல எத்தனை வருஷம் ஓசில இருந்தாலும் சரி, எந்த ஓனராவது வந்து வாடகை கேட்டீங்க, உடனே ஊறி விடுவேன். டேய் வாடகை.